மோடி மீண்டும் பிரதமரா வரக்கூடாதுன்னு சொல்ற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேள்வி கேட்டிருக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்போ பழனிசாமி கண்டிக்காதது ஏன்னு கேட்டிருக்கிறாரு. திருவள்ளூர் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் வேற சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறாரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம், மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? திரு பதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க. அப்போ திமுகவை கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் ஈடி ரெய்டு நடந்துச்சுமா? 2 நாள் ஈடி ரெய்டு நடந்துச்சு, வாயை திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல், சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா? அவங்களுடைய பொறுப்பே வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில் சென்ற 10 ஆண்டுகால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை. 7.5 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளோ தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சுருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரிமா இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதில் 88,000 பேர் இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்படி அனைத்துலேயும் ஊழல். இந்த சிஏஜி ஊழலை பற்றி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா, தொடர்பு இருக்கா, உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிடையாது, கிடையாது. திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றீங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு கூட்டணி தர்மம்னு ஒரு மழுப்பிலான பதில் சொல்லி சமாளிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இப்ப பார்க்கலாம். மதுரையில அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்ச அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல திமுக அரசை விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்றிய பாஜக அரசை விமர்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு கூட்டணி தர்மத்தால பாஜகவை விமர்சிக்காம இருந்ததாகவும் இப்போ வெளியேறிட்ட பிறகு தப்பு பண்ணா விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சார் அவ்வளவு பேச மாட்டேங்குது. அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில கடைசி வரைக்கும் இருக்கிறோம், கடைசியில் வந்துடும், வெளியில் வந்த பிறகு என்னத்து பேசுவீங்க? அதிமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிருப்போம். எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம், அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அப்போ தான், அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதிமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல எல்லாம் சசிகலா காலில் விடுற மாதிரி இருக்கிற போட்டோவை காட்டுறதை பற்றி கேட்டதுக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தப்பா அப்படின்னு வெளிப்படையாக உடைச்சி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் 5 OPS போட்டிகிறத பத்தியும் அவர் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. காட்டிட்டோம், நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டயும் போய் 3வது கட்டு வாங்கலையே. ஒரு பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு 5 பன்னீர்செல்வங்கள் தேவைப்படுதா சார் அப்படின்னு யார் சொன்னது? ஆமா, அவரை போய் கேளுங்க. இது என்னங்க, இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தான், நானும் ஒன்று தான், இங்கே நிற்கிற வேட்பாளர் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், எல்லாருக்கும் சமம் தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை, மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்க அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓப்பன்ல ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்கிறீங்க, அப்படின்னா அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குன்னு தான் தேர்தல் நிற்கிறார்.
பணம் இல்லாததால தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறத பத்தி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, அவங்க கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எஸ்டிபிஐ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தூங்கி வழிஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர், பாமக வேட்பாளர் பேசிட்டு இருக்கிறப்பவே எழுந்து போன பாஜக நிர்வாகிங்க தக்காளி வித்து வாக்கு சேகரித்த பிரபல வேட்பாளர்னு சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இல்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கு தேர்தல் களம். அப்படி நடந்த சில சுவாரஸ்ய தருணங்களை இப்ப பார்க்கலாம். தென்சென்னை வேட்பாளரா பாஜக சார்பா களமிறங்கி இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் தேனாம்பேட்டையில பிரச்சாரத்திற்கு வரும்போதே தாமதமா வந்ததால அவருக்காக காத்திருந்த தொண்டருங்க வெயில் தாங்க முடியாம நிழலை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத தமிழிசை சாலையோரத்துல இருந்த ஒரு ஜூஸ் கடையை பார்த்த உடனே அங்க போய் கேரட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில அதிமுக கூட்டணியை சேர்ந்த எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளரோட அறிமுக கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மேடையிலேயே தூங்கி விழுஞ்சாரு. புதுச்சேரியில பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவா தமாக தலைவர் ஜி கே வாசன் பரப்புரையில ஈடுபட்டாரு. வேட்பாளர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியோட திறந்த வேனில போன அவரு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. கொஞ்ச தூரம் போகும்போதே வாசனுக்கு செல்போன்ல அழைப்பு வர, பிரச்சார வேன்ல நின்றுகிட்டு வாக்கு சேகரிப்ப மறந்துட்டு ரொம்ப சீரியஸா போன்ல பேசிட்டு இருந்தாரு வாசன். உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுகளும் தாமரை தாமரை தாமரை, மக்கள் முதல்வரால் ஆசி பெற்று, திரு மோடி அவர்கள் ஆசி பெற்று, திரு ஜி கே வாசனுடைய ஆதரவு பெற்று, திரு எம் பி அவர்கள் செல்வ கணபதியுடைய கரம் பிடித்து இன்று மாலை வேளையிலே உங்கள் இல்லங்கள் வேலை வந்து கொண்டிருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சுயேட்சை வேட்பாளரான நடிகர் மன்சூர் அலிகான் மேல்பட்டி அழிஞ்சிக்குப்பம் சந்தைகளில் போய் அவர் பாணியில் தக்காளி பிஸ்கட்டுகளை விற்பனை செஞ்சார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில பாமக வேட்பாளர் திலகபாமாவோட அறிமுக கூட்டம் நடந்துச்சு. மேடையில திலகபாமா பேசிட்டே இருக்க, நீங்க பேசிட்டே இருங்க, நாங்க கிளம்புறோன்னு கூட்டத்துக்கு வந்த பெரும்பாலானவங்க கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவளாக இங்க ஒருபடி இறங்கினார். உங்களுக்கும் கீழாக படிந்து தாழ்ந்து பணிகளை செய்யக்கூடியவளாக உங்களோடு இருப்பேன். வாக்கு வங்கி இல்லாத ஜி கே வாசன் டிடிவி தினகரனுக்கு எல்லாம் சின்னத்தை ஒதுக்கிற தேர்தல் ஆணையம் 4 எம்எல்ஏக்களையும் 1 எம்பியினையும் வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன் ஒதுக்க மறுக்குதுன்னு அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியிருக்கார். அவர் தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். தேர்தல் ஆணையமும் இப்பொழுது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்குகளும் அண்ணா இன்னொரு கட்சி என்ன சொன்னாங்க, 2 தொகுதி இருக்கணும்னாங்க. 2 தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார், அதுக்காவது கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, வாக்குகள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த என்ன கட்சி, அது கட்சி பேர் கூட தெரிய மாட்டேங்குது, தமாகா. தமாகாவுக்கு என்ன தகுதி, இது வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. தமாகாவுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாரு தினகரன் அவர் கேட்ட உடனே அவருக்கும் குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க. அவர் என்ன எம்எல்ஏ இருக்கிறாரா எம்பி இருக்கிறாரா இல்லை இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரா, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தான் இப்போ அவங்களும் எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தக்க பாடத்தை வருகிற 19ஆம் தேதி தேர்தலிலே வாக்களிப்பதன் மூலமாக காட்டுவார்கள். கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காம பைக் சின்னத்துல போட்டியிடுற சீமான் கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ணப்போ அவர் பேசின மைக்கே சரியா செயல்படாம சோதிச்சிருக்கு.
மைக் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு பேச விடாம மைக்கே சோதிச்சா என்னதான் பண்றதுன்னு சலிப்படைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிற நாடு பொருளாதாரத்தை மேம்பட்டுவிட முடியும் என்பது, அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்பது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே கரூர்ல போட்டியிட மாட்டேன்னு அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு ஓடிட்டதா விமர்சிச்சிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. கரூர்ல பேசும்போது பொய் சொல்றதுக்குன்னே அண்ணாமலை டியூஷன் வச்சு படிச்சிருப்பாரு போலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம மாவட்ட செயலாளரை எத்தனை மாதங்களாக உடல்நிலை சரியில்லை என்றாலும் சிறையிலே அடைத்து சொல்லுவாங்க பெயில் தான் நார்மல், எல்லாருக்கும் பெயில் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெயில்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் உடல்நிலை சரியில்லாத செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் மறுக்கப்படுகிறது. விட்டுருவாங்க தேர்தல் முடிஞ்சோன்ன என்ன பண்ணாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த 40 தொகுதியிலும் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. தினம் போய் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யாரும் எண்ண முடியாது. அதுதான் அவர் படித்த படிப்பு, அதுக்குன்னு தனியா ஏதாவது டியூஷன் எடுத்து படிச்சாரான்னு தெரியல. தினம் எதை கேட்டாலும் பொய் பொய் பொய். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்காராம். ஒரு 5 இருந்து பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்குமா புத்தகம், நல்லா ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க 5 இருந்து ஆரம்பிக்கும். அவருக்கு இப்ப இருக்கிற வயசு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 1 புத்தகம் படிச்சிருந்தாரா அவருக்கு 20,000 புத்தகம் படிச்சிருக்க முடியும். 32 மூட்டை முந்திரியை வித்து 32 பவுன் தங்க நகை வாங்கின காலம் ஒண்ணு இருந்ததுன்னு அழகி பட காலத்து பிளாஷ்பேக் சொன்ன பாமக வேட்பாளர் தங்கர் மச்சான் இன்னைக்கு விலைவாசி ஏறி போய் இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முந்திரி இல்லாம எந்த சமையலாவது இன்னைக்கு நடக்குதா? எனக்கு நல்ல நினைவு இருக்கு, ஒரு மூட்டை முந்திரி வித்தா 1 நகை வாங்கலாம். எங்க சின்னக்காவுடைய திருமணத்துக்கு 32 மூட்டை முந்திரி வித்து இதே கடலூரில் 32 எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 1 என்ன விலை? 45,000-50,000 வரைக்கும் வருது. ஒரு முந்திரி கொட்டை மூட்டை என்ன விலை? 6,500 கேட்கல. 6,500 என் வீட்டில் 23 மூட்டை இருக்குது, போய் எடுத்துகிட்டு போங்க. போன வருஷம் பொறுக்கினது, அது இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா மக்கி போய்டும், தூக்கி குப்பையில் தான் கொட்டணும். இது மாதிரி எத்தனை வீடுகளில் இந்த விவசாய குரல்லாம் உங்களுக்கு கேட்காதாயா? என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்னுடைய மக்கள் பற்றி தான் நான் சிந்திச்சிருக்கேன், இந்த மாவட்டம் பற்றி தான் நான் வந்து எழுதியிருக்கேன், இதை பற்றி தான் பேசியிருக்கேன், இதை பற்றி தான் நான் படம் எடுத்திருக்கேன். அதனால் மக்களுக்கு நான் எளிதாக நான் வந்து அறியப்பட்ட ஒரு ஆளாக இருக்கேன். மற்ற வேட்பாளர்களுடைய நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களாம் வந்து அரசியலில் வரணும், ஒரு எம்பி ஆகணும், போகணும் வரணும், இவ்வளோ தான். எனக்கு அது இல்லை. எம்பியே இல்லைனாலும் நான் என்றைக்கும் உங்களுக்காக போராடிக்கிட்டே இருப்பேன். என்றைக்கும் எங்கே இருந்தாலும் என்ன, என்னுடைய தொலைபேசி என்ன நான் கொடுத்துட்டேன், யார் வேணாலும் என்ன தொடர்புகள்லாம் என்ன செய்யலாம். வேறு என்னங்க இருக்குது? ஒரு பிறவியில் நான் இந்த போட்டுக்கு துணி கொடுத்தது யார்? நான் வர்ற சாலையை போட்டு கொடுத்தது யார்? எனக்கு உணவு விடுறவன் யார்? இந்த குப்பையெல்லாம் அழுறவன் யார்? இந்த மக்களுக்கு செய்யாமல் உங்களுக்கு என்னங்க வேலை? அதை நான் செய்வேன். தேர்தல்
அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.